வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இனிப்பு கஞ்சி செஞ்சு காட்டுறேன் ராகி மாவுல இனிப்பு கஞ்சி அது கூட பெரும்பயிர் போடணும் நாங்க தட்டபயிர்னு சொல்லுவோம் பெரும்பயிர்னு சொல்லுவோம் நாங்க பெரும்பயிர் இனிப்பு கஞ்சி வச்சு செஞ்சு காட்டுறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான அளவு பயிறு பெரும்பயிர் இத நாங்க அவிச்சி ஒரு விசில் வச்சு அவிச்சி எடுத்து வச்சிருக்கோம் இப்படி ரொம்ப கொளைய அவிக்க கூடாது இப்படி கொஞ்சமா உதிரி உதிரியா அவிச்சி வச்சுக்கணும் தேவையான அளவு ராகி மாவு அப்புறமா இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் வாசனைக்கு சுக்குப்பொடி இனிப்புக்காக கருப்பட்டிங்க கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப நல்லா சத்து கருப்பட்டி தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அதனால் நாங்கள் கருப்பட்டி சேர்த்து வச்சுருக்கோம் அப்புறமா தேங்காய் துருவல் ருசிக்காக டேஸ்ட்டுக்காண்டி தேங்காய் துருவல் இதெல்லாம் நாங்கள் வச்சு நாங்கள் எப்படி இனிப்பு கஞ்சி செஞ்சு காட்டுறோம் அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ அந்த ராகி மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கணும் ஒரு குக்கரில் வச்சு கட்டிப்படாமல் நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் அடுப்பில் வச்சு கொதிக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுப்பில் வச்சுட்டு இருக்கோம் நல்லா என்ன சூடு ஆகிட்டு இருக்குது கீழே சூடு ஆகும் போதில் கீழே கொஞ்சம் பிடிக்கும் அப்போனா வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறலன்னா கீழே வந்து அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது ஏன்னா கொதி வரலை கொதி வரணுட்டே சூடுலேயே அது கீழே பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் அப்பப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்குது கொதி வந்துட்டு பெரும்பயிரை உள்ள கொட்ட வேண்டியது தான் நம்ம உள்ள கெட்டி நல்லா கிளறி விட வேண்டியதான் கீழே பிடிக்காமல் கிளறணும் இப்போ தேங்காய் தண்ணியாகிட்டு நல்லா கூல் பருவத்துக்கு காய்க்கணுங்க அப்போ தான் பசங்களுக்கு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளும் அப்படியே கோரி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சுக்குப்பொடி போடுறாங்க வாசனைக்கு சுக்குப்பொடி போட்டால் நல்லா ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது அந்த வாசனையும் நல்லாயிருக்குங்க எதுக்குனாலும் அந்த நம்ம வந்து சுக்குப்பொடி போட்டு செஞ்சாக்கி தான் சமையல் நல்லாயிருக்கும் தேவையான அளவு நல்ல கருப்பட்டி கருப்பட்டி போடுறாங்க தேவையான அளவு கருப்பட்டி ருசி நல்லா இனிப்பு சுவையாக இருக்கணும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதாங்க அப்புறமா தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க ஓ செம்ம டேஸ்டான இனிப்பு கஞ்சி தயாராகிட்டு இருக்குது இன்றைக்கி நாங்கள் சாயங்காலம் வந்து வயலுக்கு வேலைக்கு போவோம் அங்கே வந்து டயர்டாகி நாங்கள் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போச்சுல இந்த வந்து இந்த இனிப்பு கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு போய் நாங்கள் வச்சு அங்கே குடிச்சிட்ருப்போம் வயலுக்கு தான் நாங்கள் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொண்டுட்டு போகிறதுக்கு பசியாக இருக்கும்னா அப்போ வந்து நாங்கள் வந்து அதை வந்து குடிப்போம் கொஞ்சமாக சால்ட்டும் போடணுங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டு இப்படி கூல் பருவத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு சத்தான உணவுங்க நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியது இதெல்லாம் நம்ம மறந்து போகாமல் இதை பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு காட்டணும் நம்ம பெரியவங்களுமே குடிக்கிறது ரொம்ப நல்லது ராகி மாவு வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ராகி மாவில் பெரும்பயிர் போட்டு சுக்கு பொடி கருப்பட்டி தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு இப்படி ஒரு கஞ்சி தயாரித்து பிள்ளைங்களுக்கு குடிங்க நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க உலக வச்சுருக்கோம் செஞ்சு கொடுங்க எங்கள் அண்ணி வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்கள் எப்படி சமைச்சு வச்சுருக்கோம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிச்சுப்போம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் மைனி இப்போ இனிப்பு கஞ்சி ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி கட்டியாக ஸ்பூன் மாதிரி இப்படி இருக்கோங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்
பசங்களுக்கு விருந்து போய் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு போய் வச்சு கொடுங்க நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் தயிர் போட்டிருக்கனால பெரும்பயிர் போட்டிருக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க பசங்களுக்கு இதை வச்சு கொடுங்க மைனி வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டா என்ன சாப்பிட்ட மாதிரி இருக்கு அண்ணா ஆமாம்மா கேப கேப்ப கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன் கேவுரு கஞ்சி ராகி கஞ்சி சரி ஆம வீட்டுல இருந்தே கூழாக்கி கொண்டு வந்து கட்ட பயிர் போட்டு காரமணி பயிர் போட்டு சரி கஞ்சி கருப்பட்டி போட்டு இலக்கெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வந்திருந்தோம் சரி அதான் ரொம்ப டயர்டா இருந்தா பசி எதை சாப்பிடலாம் போல ஆமா வேலை செய்ய பசியாதானே இருக்கும் எதுனாலும் சாப்பிடலாமே அதனாலதான் சரி இதை இப்ப பனவல பன ஓலை வச்சு பனவோல தான் ஸ்பூனு ஆமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதான் கம்பம்புள்ள கண்டா கையும் சும்மா இருக்காது மாமை மகள கண்டா வாயும் சும்மா இருக்காது வாய் சும்மா இருக்காது கேட்டாலும் கிடைக்காது கேவுரு கஞ்சி சரி 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 பசியார வைக்காட்டுக்கு வந்து சாப்பிடுறதே ஒரு சுகம் தானே சாயங்கால நேரத்துல வைக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இப்படி சாப்பிடுறது எப்படி இருக்குது தெரியுமா நல்லா இருக்குது சரி சரி பசிமா நல்லா இருக்குது